கிடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் பாராட்டுற விஷயங்களில் முக்கியமான விஷயம் வசனங்கள் வசனங்கள் எப்போயுமே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டக்குன்னு வந்து ஒரு அட்ராக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் இன்னைக்கு எப்பிசோட்லேயும் சாரதா நாச்சியாருடைய சண்டையில் ஆரம்பிக்குது அதுவுமே உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு சாரதா வந்து உனக்கு தின் திமுருன்னா அடங்கலையா ரோட்டில் இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு நாச்சியார் சூப்பராக வந்து நானாஜி பரவாயில்ல நட்ரோட்டில் இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் நான் நீ தான் வேணும் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் ஒன்று கொடுத்தம் பண்ணி இது ஒண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி ஒம்பளை தொட்டாங்க அதே மாதிரி திருப்பி ரெண்டு பேருடைய வாக்குவாதம் இன்னும் இப்போ அப்படியே ஹீட்டடாக போயிட்டே இருந்துச்சு கடைசியில் வந்து ஏன் மருமகளுக்கு நான் வந்து இந்த தீர்த்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல சொல்லா சொல்ல நாச்சியார் ஹோம் மருமகலாம் என் மகன் ஏன் கூட இருக்கான் அது என் மகனோட பொண்டாட்டி அப்போ எனக்கு தானே மருமக நான் நடத்துகிறேன் இந்த ஃபங்க்ஷனுங்கிறாங்க ஸோ மாற்றி மாதிரி சண்டே ஆகிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வச்சு ஏதோ ஒன்று சேர்க்கிறான் எல்லாத்தையும் குடும்பத்துன்னு ரத்னவேல் முடிவு பண்ணாரு ஆனால் அவருக்கே அதிர்ச்சி அப்படி அப்படி தான் வந்து இந்த கதை போயிட்டுருக்கு ஏன்னா என்ன ஒன்று கதை இன்னுமே சூடு பிடிக்கிற மாதிரி இல்ல ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படின்னு ஒரு டவுட் நமக்கே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இது டிஆர்பிலையும் தெரிய ஆரம்பிக்குது அந்த கோயில் ஃபங்க்ஷன் சிங்குக்கு அப்புறம் போன வாரம் ஃபுல்லா ஸ்லோவா போனதுல டிஆர்பியும் ரொம்ப கம்மியும் வர பாயிட்டு ஸோ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு யாருனா வந்து மாறன் அடுத்து எப்படி என்ன பண்ணால் கரெக்டாக வந்து மாயனை வந்து அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு டிடி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த டிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தான் வந்தார் ஆனால் மாயனை ஒரு தடவை தான் பார்த்தாரு அதுக்குள்ளே மாயன் மனசில் என்ன இருக்குங்கிறலாம் பெரிய யோசிக்கிறாரு பெரிய விஞ்ஞானியாக இருப்பார் போல அவர் என்ன சொல்கிறாருன்னா மாயனுடைய மனத்து வந்து மகாட்டதாக இருக்குது ஸோ மகாவை மாயன் இருந்து பிரிச்சு மகாவையும் உங்கள் அம்மாவையும் ஒன்று சேர்த்துருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா வேற எல்லாம் மாயன் வேற எதை பற்றி யோசிக்காமல் இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே உ அந்த குடும்பத்தை உங்கள் தங்கச்சிங்கெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உடனே மாறனை என்ன பண்றாருனோ ஒரு ட்ராமாவை போடுறாரு கரெக்டாக வந்து நாச்சியார் வரும்போது அப்படியே சாரி மகா வரும் போது சோகமா இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இல்லை அம்மா வந்து சாக கிடக்கும் போது கூட கூப்பிட்றாங்க அப்போ கூட வரமாட்டான் இங்கே ஓடி வந்து அம்மா கூட எங்க இருந்துருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது நடக்கல அப்படி இப்படின்னு ஒரே பஞ்சா பேசி சோகமா அவர் பேசுறாரு பேசுன உடனே வந்து மகா வந்து நல்லவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்தா கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க கவலைப்படாது அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா நீ வீட்டை அடிச்சது தப்புன்னாங்க ஆனால் டக்குன்னு மகாவை வந்து மாறன் லைட்டாக ஏமாத்துன மாதிரி காமிக்கிறாங்க இதை டிடியே பார்த்து ஒரே வந்து சிவாஜி சாரே வந்தாரு அப்படின்னு வேற ஒரே பாராட்டு மழையெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நீங்க இந்த டிடி கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவருடைய நடிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதையும் எப்படியாச்சும் இந்த பிளானை வச்சு மாறணும் வந்து மகாவையும் மாயனையும் பிரிக்கிற முடியுமா இல்ல அதெல்லாம் புத்திசாலி புரி பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல முதல்ல அதுக்கு மகா ரெகுலரா வரணுமே சீரியல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்க